இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேப்சா என்ட்ரி ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்சா என்ட்ரி ஜாப்பில் மினிமம் நீங்கள் $1 ஏர்ன் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் அன்லிமிட்டடாக கேப்சா தராங்க, அதனால் நீங்கள் வந்து சும்மா வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்டு இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்டிசி, பிட்காயின் இது மூலமாக கிரிப்டோ கரன்சிலையும் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். ஒரு சூப்பரான கேப்சா என்ட்ரி ஜாப் வெப்சைட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் தந்திருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப் பண்ண போகிற கேப்சா என்ட்ரி ஜாப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இங்கே தந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி தந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் தந்துக்கோங்க. யூசர் நேம் தந்துட்டு பாஸ்வேர்டு இப்போ தந்துக்கோங்க. பாஸ்வேர்டு தந்துட்டு அதே பாஸ்வேர்டை திரும்பி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லி தந்துட்டு இந்த இடத்துல சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இதை பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் தந்திருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் தந்தோடனே உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு, ப்ளீஸ் செக் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பர்ஸ்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு ஆக்டிவேட்டட் டீம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தந்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். அடுத்த வந்து நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளான இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 dot code இருக்கும், அந்த கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி லாகினை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம், அதை தந்துக்கோங்க. லாகின் தந்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இங்கே இடத்துல போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 71 இருக்குது $1 ரேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்டிசி அது மட்டும் இல்லாமல் பேடிஎம், யூபிஐ எதில் வேணாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். பேங்க்குக்கு வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம். எந்த அக்கௌண்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அது வந்து இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கேப்சா டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல 3 code இருக்கும், 3 code இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்னொன்று ஒரு நேம் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா அதே வந்து நீங்கள் வந்து அதே நேம் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்னு கேட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் தந்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் தந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கு வந்து திரும்பி ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் நேம் வந்து முன்னாடி தந்த யூசர் நேமே போடாதீங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் வேணால் அதே போட்டுக்கோங்க. யூசர் நேம் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சப்மிட் தந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இமெயில் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து உங்களோட இமெயிலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன் பாருங்கள். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று இமெயில் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாய் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு. இப்போ வந்து இந்த 3 code வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லாகின் ஒரு இது கேட்டிருப்பாங்க. இப்போ கிரியேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் வந்து உங்கள் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் தந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜ் வந்துடும். செகண்டாக க்ரியேட் பண்ண யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து எப்படியெல்லாம் கேப்சர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேப்சர்ஸ் வந்து கேட்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து டெமோ எக்ஸாம்பிள் எல்லாம் தந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த மேலே இருக்க 3 code கிளிக் பண்ணி கேப்சர் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுதோ அடிச்சிருங்க. இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சா ஸ்டாப்டுன்னு வந்துருச்சு இப்போ எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணி விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 0.01 இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்சா நீங்கள் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப்சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.8 வந்து தராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா $0.3 வந்து தராங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்சா கெட்டிங்கில் இருக்குது. ஒரு 3 to 5 seconds வந்து லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பொங்கி ஏர்ன் பண்ணதான் அந்த பார்த்தீங்கன்னா
660 வந்து என் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 720 ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண கேப்சா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே இந்த ஆப்பை விட்டு வெளியே வெப்சைட் விட்டு வெளியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை க்ளீன் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் கேப்சா தராமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல ஆரோ மார்க், அதை தந்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிறத தந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட்டிங் கேப்சாலே இருக்குது. ஸ்டாப் கேப்சா தந்தீங்கன்னா அந்த கேப்சா வந்து வரது நின்றும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோடை அழுத்தி விட்டுருங்க, கீபோர்டில் இருக்க கோடை அழுத்தி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பேஜை வந்து இப்படி நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து இப்படி தள்ளி விடாமல் இந்த பேஜை விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வெளியே வந்துருந்தீங்கன்னா மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்பொழுதுமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கணும், இந்த வெப்சைட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி அது வர பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு மாதிரி வருது, அந்த சவுண்டை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த சவுண்டை வச்சு தான் இந்த பார்த்தீங்கன்னா வரிசையாக கேப்சா வந்து என்ட்ரு ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரு பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. 5 நிமிஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 780 ஜஸ்ட் நான் இப்போ வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா 810 வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து 5 செகண்ட் கொடுத்தரவை தந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. ஓகே, இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த 3 கோடு தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த லாக் அவுட்டுன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து $1 ஏர்ன் பண்ணி முடித்தோடனே இந்த லாக் அவுட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து கேப்சா டைப்பர்ஸ் இன்கம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும்? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்டர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாஸ்வேர்டையும் நேமையும் போட்டேன், சப்மிட் தந்துடுறேன். இப்போ சப்மிட் தந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னாடி இருந்த அக்கௌண்ட் வந்து இப்போ வந்துருச்சு. இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்கும். இதில் ரெக்வஸ்ட் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 priority பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க்கில் நீங்கள் எடுத்துக்க முடியும், பெர்ஃபெக்ட் மணி, ஃபோன்பே, எல்டிசி, பிட்காயின், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் பேயில் எடுத்துக்கலாம். இது மூலமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். கூகுள் பே, யூபிஐ கொண்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்க முடியும். இந்த பேங்க் மூலமாக தான் எடுக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு தந்திருக்காங்க, இதை போட்டு நீங்கள் வந்து யூஸர் டீட்டெயில் வந்து கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா $1 தான் தந்திருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபோன்பேயில் வித்ரா பண்ணால் ஃபோன்பேயை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபோன்பேயோட நம்பர் தந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன்பே நம்பர் வந்து தந்துருங்க, யூசர் டீட்டெயில் தந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு $1 சேர்ந்தோடனே இதில் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வேறு எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரலில் ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபரலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோடை வந்து உங்களுடைய ரெஃபரல் கோடு. இந்த ரெஃபரல் கோடை வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரெஃபரல் கோடு தருவாங்க. அந்த ரெஃபரல் கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்க இந்த கேப்சா என்ட்ரி ஜாப் வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது மூலமாக பார்த்திங்கன்னா சில கமிஷன் வந்து தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இது எப்படி பண்ணுற கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும் இந்த அப்புறம் இந்த வெப்சைட்லேருந்து வேறு லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் அட்மின்னு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாகின் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டருக்கு வந்து எம்ப்ளாயி மாஸ்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சாஸ் வர ஆரம்பிச்சிடும். கேப்சா வர ஆரம்பிச்சோன்னே அந்த கேப்சா எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா $1 தான். $1 ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபா பார்த்தீங்கன்னா $1 ரேட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி. இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி